Hi friends, welcome to our channel Real Singer Pain. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரிங் ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபாரிங்கில் அப்படின்னா பெரும்பாலான நிறைய வந்து இத்தாலி அப்புறம் லண்டன் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இப்போவுமே இது இருக்குது. ஸோ இது வந்து ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க கன்சீவ் ஆகுறதுக்கே வந்து நம்மளாம் வந்து கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? ப்ரெக்னன்சி கார்டு அது வாங்கி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்போவே கன்சீவாக இருக்கோமா இல்லையா அப்படின்றதவே இதை வச்சு ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ணி அதாவது பண்ணி பார்த்துருக்காங்க. அதுலேயே அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அப்போவே வந்து அது போயா கேர்ள் அந்த மாதிரிலாம் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து இப்போ சொல்ல போகிறதில்ல. இப்போ நம்ம கன்சீவாக இருக்கிறவங்க வந்து இந்த ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் ஒயிட் ஆனியன் சரிங்களா, இது பெரும்பாலும் ரேராக தான் கிடைக்குது. ஃபுல்லாகவே வெள்ளை கலரில் இருக்கணும், நடுவில் வந்து பிங்க்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வெளியே தோலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலராகவே கிடைக்கும். ஸோ ஒயிட் ஆனியனில் எப்படி நம்ம ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒயிட் ஆனியன் வந்து எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் ஒரு சின்ன துண்டு அப்படின்றது எடுத்துக்கிட்டால் ஓகே தான். அது நீங்கள் வந்து சதுரமாக வெட்டிக்கலாம் இல்லை வந்து வட்டமாக கட் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று ஒயிட் ஆனியன். பட் ஆனால் காஞ்சு போயிருக்கக்கூடாது, நல்ல ஈரத்தன்மை இருக்கணும். ஏன்னா அந்த சாறு வந்து அதில் நல்லா இறங்கணும் நம்ம யூரியனில். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து எந்த மாதத்தில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்துக்கு மேலேயே நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். 3 மந்த்துக்கு மேலே காலையில் போகிற ஃபஸ்ட்டு யூரின் சரிங்களா, நம்ம கன்சீவாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு யூரினில் தானே ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் நமக்கு வந்து ப்ரெக்னன்சி கார்டுலேயுமே கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு டாக்டரே சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜெண்டர் ப்ரிடிக்ஷன், நம்ம எந்த ஒரு ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் யூரினில் பண்ணுறது பேக்கிங் சோடா எதாக இருந்தாலும் ஓகே, காலையில் போகிற அந்த ஃபஸ்ட் யூரினில் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாகவும் கரெக்டான ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், இந்த ஒயிட் ஆனியன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம காலையில் போகிற ஃபஸ்ட் யூரின் வந்து ஒரு கப்பில் பிடிச்சி வச்சு இதை நம்ம அதில் போட்டு பார்க்கணும். ஸோ கரெக்டாக வந்து நம்ம 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். போட்ட உடனே வந்து ரிசல்ட் கிடைக்காது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ப்ரெக்னன்சி கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து தப்பாக காட்டுது, அதேமாதிரி போட்ட உடனே யாருக்குமே வரது கிடையாது. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் ஆகுது டைம் எடுத்துக்கிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயம். ஸோ கண்டிப்பாக நம்ம 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த யூரினில் போடக்கூடிய அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நம்ம உள்ளே போட்டுடுறோம். போட்டு 5 மினிட்ஸ் கழித்து நமக்கு போட்ட உடனே எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா அதை வந்து கேர்ள் பேபி சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து வெங்காயத்தை வந்து யூரினில் போட்டு நம்ம யூரின் கலர் வந்து மாறலை, நம்ம வந்து எப்படி நம்ம யூரின் கலர் இருந்துச்சோ அப்படியே இருக்குது அப்படின்னு அதை கேர்ள் பேபி சொல்கிறாங்க. ஸோ அதே தான் நம்ம யூரினில் வெங்காயத்தை போட்டு 5 to 10 மினிட்ஸ் கழித்து யூரின் கலர் இளஞ்சிவப்பு கலராக, நம்ம வந்து எல்லோ கலர் இருக்கும் இல்லை லைட் எல்லோ இருக்கும், சிலருக்கு ஒயிட்டாக கூட இருக்கலாம். ஸோ கலர் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க பாய் பேபிக்கு, ஒரு மாதிரி இளஞ்சிவப்பாக மாறும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்ட உடனே வந்து நமக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை, கலர் கூட மாறலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாய் பேபிக்கு என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா பபிள்ஸ் வர்றது, பபிள்ஸ்னா ரொம்ப நம்ம பேக்கிங் சோடா டெஸ்ட்டில் வந்து நுர நுறையாக வரும்ல அந்த மாதிரி கிடையாது, சின்ன பபிள்ஸ் வருது அப்படின்னாலும் அதையும் பாய் பேபின்னு சொல்கிறாங்க. பபிள்ஸ் அண்டு அது இளஞ்சிவப்பு கலராக கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதையுமே பாய் பேபின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை, நம்ம போட்டது போட்டபடி இருக்குது அப்படின்னா அதை கேர்ள் பேபி சொல்கிறாங்க. ஸோ இதை டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரிசல்ட் கிடச்சிருக்கும், ரிசல்ட் கிடச்சி கரெக்டாக அந்த பேபி பிறந்துச்சா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்காக தான், இந்த பேபி தான் முக்கியம் அப்படின்னு நம்ம எந்த ஒரு வீடியோலையுமே சொல்லலை. நமக்கு வந்து 2 குழந்தையுமே ஒன்று தான், ஆண் மற்றும் பெண். ஸோ இந்த ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் வீடியோ ஏன் அப்படின்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஃபாரின் ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் வீடியோ ஏதாவது ஒன்று போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரெக்வஸ்ட்டுக்காக தான் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். தேங்க்யூ.